பெஸ்ட் படத்தோட ரிலீஸ் ஆன முன்னாடியே தெலுங்கு பட இயக்குனர் வம்சியோட இயக்கத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தயாரிப்புல தளபதி 66 படத்துல விஜய் நடிக்க இருக்கிறதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியானது. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட வாரிசு தலைப்பு மற்றும் விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது. இந்த படத்தோட படப்பிடிப்பு பதிர்விருப்பா நடைபெற்று வருது. இந்த இடைவெளிக்கு அப்புறமா குடும்ப கதை அம்சம் கொண்ட படத்துல நடிக்கிறாரு நடிகர் விஜய். வரிசு படத்தை தில் ராஜுவோட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னை மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்கள்ல நடைபெற்று வந்தது. இந்த படத்துல சரத்குமார், பிரபு, ஷியாம், ஸ்ரீகாந்த், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் விஜய் கூட இணைந்து நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரஞ்சத்தன்மை பாடல் வெளியானது. நடிகர் விஜய் மற்றும் ஆமிசை பாடியிருக்கிற இந்த பாடலுக்கு ஜானி மாஸ்டர் நடனம் அமைச்சிருக்காரு. விவேக்கெழுதியிருக்கிற இந்த பாடல் குத்து பாடலா உருவாகி இருக்கு. இதனால இந்த பாடல் இப்ப 50+ சிஎன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு. தொடர்பாக பாடலாசிரியர் விவேக் தன்னோட முகநூல் பக்கத்துல பதிவு ஒண்ணா வெளியிட்டு இருக்காரு. நம் மண்மனத்தோட கூடிய பாடல வேணுங்கிற முயற்சியை பிடிச்ச 5 கோடி பார்வையாளர்களுக்கும் இதழ்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இமைப்பாளர் தமன் அவர்களுக்கு சிறந்த பரிசு. அண்ணனா வாழ்த்துக்கள் சகோ. முயற்சியை வரவேற்ற தளபதி சிகட்களுக்கு அன்பு முத்தங்கள்னு பதிவிட்டு இருக்காரு. இவரோட இந்த பதிவு இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. அரசு படப்பிடிப்பு தொடங்கினதுல இருந்தே படப்பிடிப்பு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்துல வெளியாகிட்டு வருது. இல்லைன்னா இப்ப மேலும் ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல விஜய் கெத்தா நடந்துட்டு வர்றாரு. பக்கத்துல ஹெலிகாப்டர் நிக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கசஞ்ச வீடியோவை யாரும் ஷேர் செய்ய வேணாம்னு விஜய் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இயக்குனர் இது அடுத்த தியேட்டர்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி காட்சி காட்சியா கசஞ்சிடும் போலயே முதல்ல அந்த கருப்பு ஆட்டை கண்டுபிடிங்கன்னு வம்சிக்கு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது சென்னையில இருக்கிற குடியிருப்பு பகுதி ஒன்றுல எடுக்கப்பட்ட படப்பிடிப்பு காட்சி ஒன்று இணையத்துல வெளியாகி இருக்கு. இதையடுத்து அந்த பகுதியில படப்பிடிப்பை நிறுத்திட்டு வேறொரு பகுதியில செட் அமைச்சு படப்பிடிப்பை நடத்தி இருக்காங்க. இதனால பொதுச்செலவு அதிகமானது மட்டும் இல்லாம நேரமும் வீணாகி இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது.